இதுவரை தமிழகரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் எங்களது புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலியை முழுமையாக பார்வையிடுவதற்கு முன்பதாக தமிழகரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தமிழகரம் இணையும் வானொலிக்கு உங்களினுடைய ஆதரவையும் நல்குங்கள். இந்த காணொலியூடாக நாங்கள் தீபாவளி பண்டிகை குறித்து நாங்கள் அறிந்திட முடியாத சில வரலாற்று கதைகளை சுமந்து வரப்போகிறது இந்த காணொலி. தீபாவளி என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகையாகும். இதன் முக்கிய நோக்கம் நரகாசுரனை விஷ்ணு வதம் செய்த நாளாகும். நரகாசுரனை கிருஷ்ண பெருமான் வதம் செய்ததன் காரணமாக ஆண்டுதோறும் இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அதுவுமின்றி சில காரணங்களும் புராண கதைகளும் இருக்கிறது. தீபாவளி கொண்டாட்டம் என்றாலே பலகாரம், புதிய உடை அணிந்து இந்துக்களின் முக்கிய பண்டிகைகள் ஒன்றாக விளங்கக்கூடிய இந்த தீபாவளி பண்டிகை தினத்தன்று புதிய ஆடை அணிந்து பலகார வகைகள் உட்கொண்டு மிகவும் மகிழ்ச்சிகரமாக கொண்டாடப்பட்டு வரும் இந்த தீபாவளி பண்டிகை 5 நாட்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்று சில கதைகளின் ஊடாக கூறப்பட்டுள்ளது. தீபாவளியின் முதல் நாளானது தன்வந்தரி திரியோதசி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளிலே மருத்துவ கடவுளாக தன்வந்தரி மனித குலத்திற்கு தேவையான ஆயுள்வேத அறிக்கையை கூறியவராவார். இவர் கடலில் இருந்து தோன்றியவர். இந்த நாளிலே இவரை வணங்க வேண்டும். தீபாவளியின் 2வது நாள் நரக சதுர்சதி, இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தீபாவளியினுடைய மிக பிரபல கதை என்னவென்றால், ராமர் தனது மனைவி சீதை மற்றும் இளைய சகோதரன் லட்சுமணனுடன் லயோவில் அரக்கரை கொன்ற பிறகு அயோத்தி திரும்பினார் என்பதுதான். அயோத்தி மக்கள் அவர்களை வரவேற்பதற்காக வீதிகளிலும் வீடுகளிலும் களிமண் விளக்குகளை வரிசையாக ஏற்றினார்கள். ராவணனினும் அரக்கனை கொன்ற வெற்றியுடன் நாடு திரும்பியதன் நினைவாகவே அன்றிலிருந்து தீபாவளி மிகவும் கொண்டாட்டமாக கருதப்படுகிறது. நரகாசுரன் கொல்லப்பட்டதற்காக தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படவில்லை. இவ்வாறு பல கதைகள் நிலவுகின்றது. பகவான் கிருஷ்ணர் நரகாசுரனை கொன்ற நாள், பூமி தாய் தேவி மற்றும் வராகா என்னும் விஷ்ணு பெருமானின் 3வது அவதாரமாகிய அவருடைய மகன்தான் நரகாசுரன். அனைத்திலும் சக்தி வாய்ந்தவனாகவும் நீண்ட ஆயுள் கொண்டவனாகவும் நரகாசுரன் இருக்க வேண்டும் என்று பூமி தாய் விஷ்ணு பெருமானை வேண்டி ஒரு வரம் பெற்றார் பூமாதேவி. அந்த வரத்தினுடைய அதிகாரத்தால் வானத்தையும் பூமியையும் வென்றான். தெய்வங்கள் அனைவரும் விஷ்ணு பெருமானை நோக்கி நரகாசுரனின் அகங்காரத்தை அழிக்குமாறு கேட்டனர். விஷ்ணு தனது கிருஷ்ண அவதாரத்தில் நரகாசுரனை கொன்று விடுவேன் என்று அவர்களுக்கு உறுதியளித்தார். பின்னர் கிருஷ்ணர் நரகாசுரனை கொன்றார். மேலும் அவர் 16,000 பெண்களை விடுவித்தார். அந்த 16,000 பெண்களையே தன்னுடைய மனைவியாக்கி கொண்டார். நரகாசுரன் தன்னுடைய மரணத்திற்கு முன் விஷ்ணு பெருமானிடம் ஒரு வரம் கேட்டிருந்தார். தன்னுடைய மரணத்தை பூமியில் கோலாகலமாக கொண்டாட வேண்டும் என்று கிருஷ்ணரிடம் அந்த வரத்தை நரகாசுரன் கேட்டபோதோ அவர் அந்த வரத்தை அளித்தார். அதுவே இன்று தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இவ்வாறு தீபாவளி பண்டிகை இந்துக்களால் கொண்டாடப்படுவதற்கான பல வரலாற்று புராண கதைகள் அமைந்திருக்கிறது. இதை உணர்த்தி நின்றது இந்த காணொலி. உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு காணொலியோட சந்திக்கலாம். அதுவரை அனைவருக்கும் நன்றி.